ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ் சமையல். இன்றைக்கி பிஎஸ் சமையலில் பார்த்திங்கன்னா ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பூரி எப்படி ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு கையாலே பிக்கும்போது நல்லா சாஃப்டாக ஈஸியாக வருதுங்க, நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்குதுங்க. இந்த பூரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாங்க. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு காய்த்துருவலில் வச்சு துருவி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கயிட்டை கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அரை கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். உருளைக்கிழங்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க. கோதுமை மாவு ஒரு கப் அளவு எடுத்துருந்தேன், அதை சேர்த்துட்டு கடலை மாவு அரை கப்பு, அதுக்கப்புறம் மசாலா பொருளையும் நம்ம சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. உப்பும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு பிசையும் போது சாஃப்டாக இன்னும் ஃப்ளஃபியாக பூரி நல்லா உப்பெல்லாம் நல்லா வருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பூரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பூரி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கை வச்சு அழுத்தும்போது கொஞ்சம் அமுங்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோக்கெவ்வளோ பிசையணுமோ அவ்வளோக்கெவ்வளோ சாஃப்டாக சூப்பராக உப்பெல்லாம் வருங்க. நீங்கள் ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிடக்கூடாது. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க, சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் ஊறியாச்சு. நான் குட்டி குட்டி பாலாமும் நான் மீடியம் சைஸில் உருண்டைகளாக வந்து நான் போட்டுட்டேங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, மீடியம் சைஸ்லேயே வந்து குட்டி குட்டியாக எடுத்துக்கலாங்க. இப்போது சப்பாத்தி திரட்டுறதுல பார்த்திங்கன்னா மாவு போட்டு திரட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் போட்டு திரட்டிக்கலாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா மாவு போட்டு தான் திரட்ட போகிறேங்க. பூரி மாவு பார்த்து கொஞ்சம் திக்னஸாக நம்ம திரட்டிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பூரியை வந்து நல்லா திரட்டி எடுத்துட்டேங்க. கொஞ்சம் திக்னஸாக திரட்டி எடுத்துக்கோங்க. பூரிக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக திரட்டினிங்கன்னா அப்பளம் மாதிரி ஆகி போயிடும். ஸோ கொஞ்சம் திக்னஸாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க. நான் குக்கிங் ஆயில், எனக்கு விருப்பமான குக்கிங் ஆயில் ஊற்றி எடுக்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் ஊற்றுவீங்களோ அதை ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, பூரியவும் போட்டுட்டேங்க. பூரி போட்டுட்டு நல்லா உப்பெலாம் வருது பாருங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே ஊற்ற ஊற்ற அது வந்து உப்பெலாம் வருங்க. பூரி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்தால் தான் பூரி வந்து கருகாமல் சாஃப்டாக நல்லா வருங்க. நான் பார்த்திங்கன்னா இன்னொரு பூரியை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பூரியை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மைனூட்டாக வந்து பூரியை குக் பண்ணி எடுக்கணுங்க. ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக குக் பண்ணி எடுத்தாலே போதும், நமக்கு பூரி சாஃப்டாக உப்பெலாம் சூப்பராக வருங்க. எண்ணெயை மேலே ஊற்றவுமே பார்த்திங்கன்னா உப்பெலாம் வருது பாருங்கள். நம்மளோட பூரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இதை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பூரிக்கு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கிறேன், தயிர் வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. காரசாரமாக பூரி இருக்கும்போது தயிர் வெங்காயம் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.